அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும், அகந்தை இன்றேல் இன்றனைத்தும். அகந்தையே யாவுமா மாதலால் யாது இது என்று நாடலே ஓவுதல் யாவும் எனவோர். நீ அப்புறம் வந்து உன்னை திருத்தத்துக்கு கிளம்ப, திருந்த போகின்றவன் திருத்துகின்றவன் திருந்திக் கொண்டிருக்கின்றவன் அப்படின்னு எல்லாம் ஒரு கொள்ள போய்கிட்டு இருக்கீங்க. கொள்ள போய்கிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் டைம் இல்லை. திருப்தியா இருக்கிற சமயங்களே உண்மையான சமயம் இல்லைன்னு அதுக்கு தான் சொன்னேன் நான் நேற்றுக்கு. அவர் ரங்கநாதன் கூட கேட்டார், நீங்க அப்புறம் இப்படி சொன்னீங்க திருப்தியா இருக்கிறவங்க கூட இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு அவர் கேட்டார். ஏன் சொன்னேன்னா, திருப்தியான சமயத்துல எல்லாம் நல்லா அகந்தைய சும்மா அப்படியே வச்சு வச்சு வருடி கொடுத்து வருடி கொடுத்து நம்ம அப்படியே செல்ல குழந்தை மாதிரியும் செல்ல பிராணி மாதிரியும் வளர்த்து விடுறோம். அது வந்து இப்ப தீமிரிக்கிட்டு கேக்குது. ஏன்னா அது ஏமாற்றம்ன்றத பார்த்தது இல்லை, குற்றமான பான்மையை பார்த்தது இல்லை. உடனே குமுறுது, அதிக எனக்கு ஈக்குவலிபிரியமாவது வேணும், எனக்கு நியூட்ரல் ஸ்டேட்டாவது வேணும், ஏதோ திருப்தியான இல்லை. சோ திருப்பி மெட்டீரியலாகவும் பிசிக்கலாகவும் இமேஜஸ் ஆகும், இமேஜஸ் எல்லாம் மெட்டீரியல். நீங்க உள்ளுக்குள்ள உங்களை பொனஞ்சி பொனஞ்சி பொனஞ்சு சாதகனா மாத்துறதெல்லாம் கூட மெட்டீரியல் ப்ராசஸ். மெட்டீரியல்னா என்ன? பொருள் சம்பந்தது. தில்லைநாதனை 100 கூரா போட்டுட்டு விதவிதமா அவரை திருத்த ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு எண்டே கிடையாது, அது பொய்யாட்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தில்லைநாதன் இருக்கிறதே பொய். அதனாலதான் திருப்தி சமயம் குறையற்ற சமயம், ஏமாந்த சமயம் நன்றாக தெம்பாக இருக்கும் சமயம், மேன்மையாக இருக்கும் சமயம் கீழ்மையாக இருக்கும் சமயம், ரெண்டு சமயமே கிடையாது. விசாரம் பண்றவனுக்கு விவேகிக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த களம் இருந்துகிட்டே இருக்கணும். அவன் எப்படி வந்து ஒரு பெரிய ஒரு ஒலிம்பிக்லயோ வேற எதுலயோ ஜெயிக்கணும்னு கிளம்புறவன் வருஷக்கணக்கா எப்படி பிராக்டிஸ் பண்றான், 24 hours விழிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் அந்த உடம்பு போயாம ட்ரைனிங்ல இருக்குல்ல, அதை விட ஸ்விஃப்ட் இருக்கணும். என்ன ட்ரைனிங்? ஒண்ணுமே கிடையாது, உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கு போகுது. எது வந்தாலும் எண்ணம் நல்ல திருப்தியா, அப்பா வர வேண்டிய பேமெண்ட் வந்ததுப்பா, 50 crore வந்ததுப்பா, இன்னும் 5 வருஷத்துக்கு பிசினஸ்ல கவலை இல்லைன்னா இப்ப யாரு திருப்தி அடைஞ்சற? எவனுக்கு கவலை இல்லை? எவனுக்கு என்ன வந்து அவன் என்ன ஆனா போ, அந்த பணம் வந்து 50 crore வந்து என்ன கை காலெல்லாம் ஏதான ஆயிப்புச்சா, எண்ணத்துல ஏதான ஆயிப்புச்சா, பயங்களை வச்சுக்கிட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பணத்துக்கோசரம் ஏங்கு ஏங்குன்னு ஏங்கிட்டு அது நிறைவேறாது. அந்த புத்தியில வந்து எதுக்கோ வைட்டன்னு திடீர்னு வந்தாச்சு, அந்த பணம் வந்தாச்சு, உடனே உடனே அதை பிடிச்சிக்கிறது. இப்படிதான் எந்த யாஸ்ட்ரிக் கிடைக்குமோன்னு அதை பிடிச்சிக்கிட்டு அதை வச்சு 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 வாழ்க்கையை வளர மாதிரி ஒவ்வொரு மொமெண்டும் பண்ணிக்கிட்டு இருக்கு. உஷார், சின்ன சின்ன கம்ஃபர்ட், சின்ன சின்ன சௌகரியங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள் அதெல்லாம் கூட விட்டு வைக்கப்படக்கூடாது. துக்கம் வந்து அருளாக வரப்போகுது. அப்படி பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு, அப்படி பார்த்து சாதகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுக்கு நிறைவா இருக்கிறவன், லாபம் அடைந்து கொண்டிருக்கின்றவன், சந்தோஷமாக இருப்பவன், உறவுகள்லாம் நல்லாக இருக்கின்றவன், ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றவன், இப்படி பல தரங்கள்ல எல்லாம் பாசிட்டிவ் சைட்ல இருக்கிறவன் அதை பார்த்துட்டே வரும்பொழுது துக்கம் வருதுன்னா அவன் இன்னும் அலர்ட் ஆயிடுவான், கோடி மடங்கு அலர்ட் ஆயிடுவான். ஏன்னா இதுல எல்லாம் பார்க்கும்பொழுது அவனுக்கு தெரிஞ்சிடும் அவன் அந்த உடம்பு கிடையாது, அந்த உடம்புக்கு பணத்துக்கு பணம் கிடைக்கல, அந்த விழிப்பு நிலை மனது எண்ண கூட்டங்களுக்கு பணம் வரப்பெற்றவனாக அவன் தன்னை நினைக்கவில்லை. விழிப்பு நிலை உணர்ச்சிகள் அவனுக்கு எந்த ஒரு மேன்மையும் பணம் வந்து அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆனதுனால அவன் ஒன்னும் ஆகல, ஒண்ணுமே நடக்கல அவனுக்கு, பணம் வந்தாலும் ஒன்னும் நடக்கல. அதை நல்லா யதார்த்தமா பாக்குறான், பாசிட்டிவ் ஸ்டேட்ஸ்ல எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றதையும் பாத்துடுறான். ஆனா துக்க ஸ்டேட் என்ன பண்ணுது, என்ன துக்கமா அவன் பிரசன்ட் பண்ணி அவனை அழுத்துது இல்லைங்களா, அவன் சொல்லப்படுற அகந்தையை போட்டு திடுக்கி இப்படி போட்டு வச்சிருக்கு, கழுத்தை பிடிச்சு வச்சிருக்குல்ல, அது அவனுக்கு வேட்டை களம் விவேகிக்கு. நான் சொல்றது விளங்குதா இப்போ எல்லாருக்கும்? சர்வசாதாரணமா மினிமம் சின்ன சின்ன சௌகரியங்கள், சின்ன சின்ன மகிழ்ச்சிகள், சின்ன சின்ன இமேஜினுடைய பெருமைகள், சின்ன சின்ன பணத்துல ஆதாயம், லாபம், அதுக்கப்புறம் சுகம், மேன்மை,
பெருமைகள், புகழ்ச்சி, உறவுகளினுடைய அப்படியே அரவணைப்பு, அவங்க கொடுக்குற அப்படியே ஃப்ளாட்டரி, ஏத்தி ஏத்தி அவங்க பேசுறது, எதுவுமே வந்து இது சடவுடல். அதுக்குதான் அந்த பாட்டை பண்ணேன், அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும். அகந்தை தான் என்ட்ரி, கிராண்ட் என்ட்ரி ஆஸ் த காஸ்மாஸ் த்ரூ ஒன். ஆனா அந்த அகந்தையினுடைய உண்மையான சுரூபம் என்ன? பரம்பொருள். எந்த எழுச்சியும் கிடையாது, எந்த வீழ்ச்சியும் கிடையாது, வடிவமே கிடையாது, எண்ண வடிவம் கிடையாது, உணர்ச்சி வடிவம் கிடையாது, உண்மையில் அதுக்கு அதுதான் சுரூபம். அதனாலதான் ஜஸ்ட் பார்த்தா இல்ல, திருப்தி அடைஞ்சவனை பார்த்தா அவனும் இல்ல. சோகமான சோகம் எப்படி இருக்கும்? இன்னொரு பாட்டுல சொல்றாரு, கண்டவன் எவன் என கருத்தினுள் நாட அருகுறும் சமயம் அச்சலமா கண்டேன் அப்படின்னு பாக்குற. அது ஸ்டில்னஸாவே பார்த்தேன் நானு. சரி, ஒரு அதாவது ஈசனோடாயினும் பார்த்திருக்காரு. யாரு? ரமண மகர்ஷி சிவனையே பார்த்துட்டார். அருகுறும் சமயம் அச்சலமா கண்டேன், அச்சலம்னா ஸ்டில்னஸாவே பார்த்தாராம். தன்னுடைய அகந்தைய என்னன்னு பார்த்தாராம். இப்படி எல்லாம் வந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அப்படின்ற பெயருக்கே இங்க குதியாட்டம் போடுறவன் யாரு? அந்த அருணாச்சலம்ன்றது என்னன்னு தான் பாக்குறதுக்கு அப்படி பார்த்தேன். பார்த்தா உள்ள ஒண்ணுமே காணும், அருணாச்சலமும் காணும், அதை பார்த்தவனும் காணும். அருகுறும் சமயம் அச்சலத்தை தான் கண்டேன். அருணன்னு ஒரு கடவுள் உத்தரவு இல்ல, ஸ்டில்னஸே பார்த்தேன். சரி, ஸ்டில்னஸ் பார்த்தவன் எவன் அப்படின்னு அடுத்த லைன். அப்படின்னா பரம்பொருள் தன்மை அடைஞ்சே அங்கேயே விசாரிச்சு இருக்கிறவங்க இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு டிக்கெட் புக்கிங் அப்படி உட்கார்ந்துருக்கும் போது, ஐயோ அந்த சீட் கிடைச்சிருமா, இந்த சீட் கிடைச்சிருமா, அந்த ஜெனரல் சீட் கிடைச்சிருமா, அந்த இந்த சீட் கிடைச்சிருமா, இந்த டைமிங் ஃபிளைட் கிடைச்சிருமா, இந்த டைமிங் ட்ரெயின் கிடைச்சிருமா, எப்படி வந்து அதெல்லாம் அகந்தையோட சேட்டை. களம் இருக்குங்க, ஆன்ம ஞான களம் தான் இருக்கு. ஏன்னா கோட்டை விட்டுருப்பான், வேற ஒன்றும் இல்லை, கோட்டை விட்டதுனால களம் இருக்கு. ரமண மகர்ஷிகளும் களமே இல்லாத பண்ணிட்டாரு. ஏன்னா அங்க பார்த்தா வந்து அதனுடைய நேச்சர் ஸ்டில்னஸ் தான். அதை சொல்றாரு, கண்டவன் எவன், ஸ்டில்னஸை கண்டவன் எவன், ஏன்னா கருத்தினுள் நாட அந்த எண்ணமா பார்த்தது அப்படின்னு கருத்துக்குள்ள போய் பாக்குறாரு. கருதுபவனா அவன், அவனுடைய கருத்தா மாறி இருக்கா அந்த ஸ்டில்னஸ், அவன் அவர் பார்த்த தன்மை அப்படின்னு பார்த்தா கருத்தினுள்ளோட கண்டவன் என்றிட, கண்டவனே இல்லை, பார்த்தவன் கூட இல்லை. அப்படியே வந்து அந்த கற்பூர மலைய ஒரே ஒரு ஸ்பார்க் போறாது, மலையே எரிஞ்சிடும். இமயமலை மாதிரி கற்பூர மலை இருக்கு வச்சுக்கோ, அவ்வளவு பெருசு, ஒரு ஸ்பார்க் போறாது. அறியாம அப்படி பொதேல்னு விழுவோம். இவ்வளவு அறியாமையே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே பார்த்துன்னு 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 அப்படியே வாழறது. பார்த்தா இல்லை, பார்த்தா இல்லை, இல்லை 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 இல்லைன்ற இடம் வந்து நம்மளுக்கு வந்து அதை ஏத்துக்க மாட்டேன்றோம். அச்சலத்தன்மையை நம்ம ஏத்துக்க மாட்டேன்றோம், ஸ்டில்னஸ் ஏத்துக்க மாட்டேன்றோம். அங்க உடனே கொண்டு வா அவனை, குறையுள்ளவன் எடுத்துன்னு வந்து இங்க உட்காந்து கரெக்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நஷ்டம் அடைஞ்சவனை உட்கார்ந்து ஏதான ஒரு வேலை பண்ணலாம், செய்ய துடிக்கின்றது உள்ள புத்தி. ஏன்னா செஞ்சு செஞ்சு செஞ்சு, ஏன்னா விழிப்பு இல்லைன்னா எதையாவது ஒரு டிசைட் பண்ணணும், எதையாவது மாற்றி மாற்றி அமைச்சுட்டே இருக்கணும். அப்படியே ஒரு டிசீஸ் மாதிரி ஆயிருக்கு நானுக்கு புத்தியில, இது நிக்கணும். அதனாலதான் எல்லாம் ஸ்லோ டவுன் ஆகும்.